அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையை கண்டுபிடிக்க தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் வளம் வரும் சிறுத்தையை கண்டுபிடிக்க தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நாளாக வனத்துறைக்கு போக்கு காட்டி வரும் சிறுத்தையை கண்டுபிடிக்க தீவிரமான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் இருந்து தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் வளம் வரும் சிறுத்தையை கண்டுபிடிக்க தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை கோயநாடு பகுதி செம்மங்குளம் பகுதியில் வந்து கடந்த 2 தேதி வந்து சிறுத்தை உலா வருவதாக சிசிடிவி காட்சி வெளியானுச்சு. அதையடுத்து அங்கு வந்து வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர், போலீசார் வந்து சிறுத்தை தேடும் பணி தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில் வந்து நேற்று வந்து சிறுத்தை வந்து ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கால் தடம் தெரிவித்து அடுத்து அங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. அங்கே வந்து இரவு வந்து நேற்று இரவு வந்து பூண்டுகள், வலைகள், முற்றில சிறுத்தை பிடிப்பதற்கான உபகரணங்களை வைத்து தேடி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்களும் போட்டி வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று காலை சிறுத்தை அங்கே வந்து பிடிபடாத நிலையில வந்து சிறுத்தை வந்து சித்தர்காடு பகுதியில் உள்ள பகுதியில் வந்து ஒரு ஆட்டை வந்து கடித்து சென்று விட்டதாக வந்து கூறப்பட்ட நிலையில் அங்கு சென்றும் அதிகாரி வனத்துறையினர் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. மேலும் வந்து அந்த ஆட்டை வந்து சிறுத்தை தான் கடித்திருப்பதாக கூறப்படுகிறதாகவும் தெரிவித்து வராங்க. இந்நிலையில் வந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக வந்து பொதுமக்கள் வந்து இடையூறு அளிப்பதாகவும் வந்து பொதுமக்கள் வந்து அமைதி காக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவித்திருக்காரு. இந்நிலையில் வந்து தற்போது தருமபுரி மாவட்டத்திலிருந்து தர்மகோல் ட்ரோன் கேமரா வந்து தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளது. இது வந்து இரவு நேரங்களில் வந்து சிறுத்தை தேடும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகிற வந்து அதிகாரிகள் கூறுறாங்க. மேலும் வந்து தற்போது வந்து இதற்கான வந்து சோதனை ஓட்டம் வந்து இப்போ வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் வந்து சிறுத்தையை பிரிப்பதற்கான முழு மூச்சில வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை வந்து ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் அளிக்க அதிகாரிகள் தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் வந்து அச்சப்பட வேண்டாம் என்றும் கூட்டம் கூட வேண்டாம் என்றும் சிறுத்தைகள் கால் நடமாட்டம் தெரிந்தால் அது வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தர்மகோல் கேமராவை கொண்டு வந்து சிறுத்தை நடமாடும் பகுதிகள் வந்து அனுப்பப்பட்டு சோதனை நடைபெறும் என்றும் தற்போது சோதனை நடைபெற்று வருவதாகவும் இரவு வந்து கண்காணிக்கப்படும் என்றும் கூறுகிறாங்க. 13 பேர் கொண்ட குழு வந்து தற்போது வந்து மயிலாடுதுறையில் இருக்காங்க. அவங்க வந்து சிறுத்தை வந்து தேடும் பணியில வந்து ஈடுபட்டு வராங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செல்லப்பா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.